நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உற்பத்தி விநாசங்களுக்கு அப்பாற்பட்டதாக ஆத்மா உள்ளார். அந்த ஆத்மாவையும் தாண்டி அப்பாற்பட்டதா பரமாத்மா இருக்கிறார். இப்படி பிரிஞ்சு தெரிஞ்சுக்கிறதுக்கு பார்க்கணும். இந்திரியானாம் பிருதக் பாவம், இந்திரியங்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கா. அவளுக்கு உதயம் உண்டு, அஸ்தமனம் உண்டு, ஆனால் ஆத்மாவுக்கு உதயாஸ்தமனங்கள் கிடையாது. பிருதக் உற்பத்தியமானாம், உற்பத்தி ஆகுமவை இந்திரன் சரீரம், உற்பத்தி ஆகாதவை ஆத்மா பரமாத்மா. இந்திரியேப்ய பரம் மனஹ, மனச சத்வம் உத்தமம், சத்வாத் அதிமகானாத்மா மகதஹ அவ்வக்தம் உத்தமம். இது நேற்றுக்கு பார்த்து அதே விஷயம் சொல்கிறார். இப்போ இந்திரியங்களை காட்டிலும் விஷயங்களுக்கு வலிமை அதிகம், இந்திரியங்களை விட மனசுக்கு வலிமை அதிகம், மனசை விட புத்திக்கு வலிமை அதிகம். அவாவா தான் கீழே கீழே இருக்கிறவாளை வசப்படுத்தணும், ஆத்மா பார்த்து புத்தியை வசப்படுத்தணும், ஞானத்தை, அந்த உறுதியான ஞானத்தை கொண்டு மனசு வசப்படுத்தணும், மனசை கொண்டு புலன்களை வசப்படுத்தணும், புலன்களை விஷயங்களில் போகாமல் மேயாமல் இழுத்துன்னு வரணும். அதை மறுபடியும் சொல்கிறார், மனசா சத்வம் உத்தமம், இங்கே சத்வம்னு சொன்னால் புத்தியை குறிக்கும், சத்வாத் அதிமகானாத்மா மகதா அவ்வக்தமுக்தமம், இதெல்லாத்த விட அவ்வக்தாத்து பர புருஷா வியாபகா அலிங்க ஏவச்ச, இது மொத்தத்தை விட பிரதானம் பெருசு, அந்த மூல பிரகிருதியை விட பிரம்மம் மிகவும் பெரியவர். தம் எம் ஞாத்வா முச்சதே ஜந்து அமிர்தத்வஞ்ச கச்சதி, அவனை தெரிந்து கொண்டுதான் இந்த ஜந்து அமிர்தத்வத்தை அடைகிறான், மோட்சம் அடைகிறான். ஆனால் நேர அவரை பார்த்துட முடியாது. ந சந்திருஷே திஷ்டதி ரூபமஸ்ய, ந சக்ஷுஷா பசியதி கஷ்யனைனம், ஹிருதா மனிஷா மனசாபிக்ளிப்தா ஏதத் விதுர் அமிர்தாஸ்தே பவந்தி. கண்ணால் அவனை பார்த்துட முடியாது, காதால் கேட்டுட முடியாது, ந சக்ஷுஷா பசியதி கஷ்யனைனம், ந வாச்சா வததி வாயால் பேசிட முடியாது, கண் முன்னாடி ரூபத்தோடு இருக்க மாட்டார், சப்தமாக நின்றுட மாட்டார், எப்படி இருக்க மாட்டார். பின் எப்படி தான் தெரிஞ்சுக்கிறதுனால் பக்தி ஒன்னினாலேயே அறிகிறான். ரொம்ப சுத்தமான மனசு, பக்தியா துவனன்னயா சக்கியா அகமேவம் விதோர்ஜுன, ஞாதும் திரட்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச பரந்தப, ந சந்திரிஷே திஷ்டதி ரூபமஸ்ய ஹிருதா மனிஷா மனிஷா, ஹிருதா மனிஷா தான் பக்தி. இங்கே நான் உருகி இருக்கிற பகவானை பற்றி நினச்சி உருகின்றே இருக்கக்கூடிய மனம், அந்த பக்தியால் தான் உருகிறான். அதை தவிர பிரம்மத்தை எது கொண்டும் பார்க்கறதுக்கு முடியாது. நம்மாழ்வார் ஏழாம்பத்து கடைசியில் ஒரு பாசுரத்தில் சாதித்தார், என்ன சுண்டாயங்களாய் நின்றுட்டா என்னையாளும் கண்ணா, இன்னதோர் தன்மை என்ன உன்னை யாவர்க்கும் தெரிவரியை, உன்னை இன்னதோர் தன்மை என்ன யாவர்க்கும் தெரிவரியை. யாராலையும் நீ இன்ன தன்மையவன்னு தெரிஞ்சுவிட முடியாது. ஏன் பாருங்கள், இது இன்ன தன்மையது சொல்லலாம், இது மல்லிப்பூ தான் சந்தேகமே இல்லை, இது ரோஜாப்பூ இல்லை, இது இன்ன தன்மையதுன்னு சொல்லிடலாம். ஆனால் பிரம்மத்தை இன்ன தன்மையதுன்னு சொல்லலாமானால் அவரை மல்லிப்பூன்னு சொல்கிறதுக்குள்ளே ரோஜாப்பூவுக்கு அந்தராத்மாவாக இருக்காரோ இல்லையோ, ரோஜாப்பூங்கிறதுக்குள்ளே சாமந்தி பூக்கு அந்தராத்மா இருக்காரோ இல்லையோ, பூன்னு சொல்கிறதுக்குள்ளே பழத்துக்கு அந்தராத்மாவாக இருக்காரோ இல்லையோ, பழங்கிறதுக்குள்ளே ஆத்மாவுக்கு அந்தராத்மாவாக இருக்காரோ இல்லையோ, அப்போ என்ன தன்மைன்னு சொல்ல, அது என்ன தன்மைன்னு சொல்ல முடியாதுனாலே ஒரு தன்மையும் இல்லைன்னு சொல்லிடுமே, அது சொல்ல முடியாது. எல்லா தன்மையும் உடையவர்னு தான் சொல்ல முடியுமே தவிர ஒரு தன்மையும் இல்லாதவர்னு சொல்ல முடியாது. அப்போ எந்த தன்மைன்னு சொல்லுமேன்னா அதுவும் முடியாது, ஏன்னா எல்லாமே இருக்க வாயை வலிக்குமே, எவ்வளவுன்னே சொல்லியே முடிக்க முடியாதே. அப்போ இன்னதோர் தன்மை என்று, இன்னதோர் தன்மை என்று உன்னை யாவர்க்கும் தெரிவரியை, முன்னிய மூவுலகம் அவையாய் அவற்றை படைத்து வாழ்கிறாய் பகவன் என்று நம்மாழ்வாரே சாதிக்கிறார். அபிகுப்தா ஏ தத் விதுகு அமிர்தாஸ்தே பவந்தி, இந்த உண்மையை தெரிந்தவன் அமிர்தத்வத்தை அடைகிறான். யதா பஞ்சாவதிஷ்டந்தே ஞானானி மனசா சஹ புத்திஷன விசேஷ்டேத தாமாகுகு பரமாம் கதின், எப்போ ஐந்து புலன்களும் மனசும் சேர்ந்து அந்த பிரம்மத்தையே நினைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதோ, வெளி விஷயங்களில் ஓய்வெடுத்துடுத்தோ, பிரம்ம விஷயத்தில் வேலை செய்ய ஆரம்பிச்சுடுத்தோ, அப்போதான் அவன் யோகி நெருங்குகிறான் அர்த்தம், பகவானை குறித்து வருவதற்கு ஆரம்பிக்கிறான். அந்த நிலையை பரமாம் கத்திங்கிறான், விஷயங்களை குறித்து புலன்கள் வெளியில் ஓடாமல் பிரம்மத்தை குறித்து புலன்கள் உள்நோக்கி வர ஆரம்பிச்சுடுத்தினால் அந்த கதி யோக கதி. தாம் யோகம், யோகமிதி மன்னந்தே, இதைத்தான் யோகம் யோகம்னு சொல்கிறார்கள். ஸ்திரம் இந்திரிய தாரணம் அப்பிரமத்தஸ்ததா பவதி யோகோகி பிரபவாப்பயோ, அப்போலேருந்து ரொம்ப விழிப்போடு இருக்கணும், எல்லாரும் ஜாகரூக்காளாக இருக்கணும், ஏன்னா யோகம் வர ஆரம்பிச்சு கொடுத்துனால் நல்லதெல்லாம் நடக்க போகிறது, தீயதெல்லாம் தொலைஞ்சி போட போகிறதுன்னு அர்த்தம். நைவ வாச்சா ந மனசா பிராப்தும் சக்கியோ ந சக்ஷுஷா அஸ்தீதி ப்ருவதோத்யத்ர கதம் தது உபலப்யதே,
சாஸ்திரத்தை தவிர பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி கிடையாது. வாக்கால் பேசியோ காதால் கேட்டோ தெரிஞ்சுடுறது முடியாது, மனசாலேயே அறிஞ்சுட முடியாது. அஸ்தி அப்போ என்னன்னு சொல்லலாம், அஸ்தி அஸ்தி அஸ்தி, இருக்கிறார் இருக்கிறார் இருக்கிறார், எப்படி இருக்கிறார் சொல்ல முடியாது. அப்போ எப்படியுமே இல்லையா, எல்லாமா இருக்கார் சொல்ல முடியாது. இவ்வளோதான் வித்தியாசம். இப்போ அவர் இருக்கார், அஸ்திங்கிற சப்தம் சொல்லும், சாஸ்திரம் சொல்லும், மனசால் அஸ்தி அஸ்தின்னு தெரிஞ்சுக்கலாம், ஆனால் அஸ்திங்கிறீரே எப்படி இருப்பார்னால் தெரியாது. ஒருவேளை எப்படியுமே இருக்க மாட்டாரோ அதனால் தெரியாதுங்கிறீரோ, இல்லை இல்லை எல்லாமா இருப்பார் அதனால் தெரியாதுங்கிறேன். எப்படியும் இருப்பார், எல்லாமா இருப்பார், அதனால அஸ்திங்கிறத தவிர சொல்றதுக்கு தெரியல. அஸ்தீதி விவரத்தோத்தியத்திர கதம் தது உபலப்யதே, அஸ்தித்தேவ உபலப்தவியா தத்துவபாவேன ச உபயோஹோ அஸ்தித்தேவ உபலப்தஸ்ய தத்துவபாவா பிரசீததி. அப்போ ரெண்டை பற்றி மட்டும்தான் பிரம்மத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஒன்று சாஸ்திரம் சொல்லியிருக்கிற அஸ்திங்கிற சொல், இன்னொன்று நம்ம மனசு. மனசாலே இருக்கார் இருக்கார் இருக்கார், மனசு அஸ்தி அஸ்தி அஸ்தின்னு சாஸ்திரம் சொல்கிறத நினைக்க நினைக்க அப்போ தான் அவர் புரிபடுகிறார். இந்த நினைவு அடிப்படை புரிதலோடு நீ தியானிக்க ஆரம்பிச்சிட்டியான்னா தான் எப்படி இருக்காருங்கிறத மொத்தத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுடுறார். முதல்ல அஸ்திங்கிற நம்பிக்கையோட தியானத்தை ஆரம்பிக்கணும். அது முதிர முதிரத்தான் தன்னை பற்றினதை வெளிப்படுத்துகிறார். யதா சர்வே பிரமுச்சந்தே காமாயேச ஹிருதிஸ்ருதாக அத மர்த்தியோமிருதோ பவதி அத்த பிரம்ம சமஸ்னுதே. மனசில் இருக்கிற மற்ற ஆசைகள்லாம் தொலைந்து அந்த பிரம்மத்திடத்திலேயே ஆசை ஏற்பட்டு போச்சுனால் அப்போ தான் பிரம்மத்தை அவர் அனுபவிக்கிறார். யதா சர்வே பிரபித்தியந்தே ஹிருதயசேக கிரந்தையாக, கிரந்தின்னு சொன்னால் முடிச்சு, மனசில் இருக்கிற முடிச்சு, விருப்பு வெறுப்பு ராகம் துவேஷம் அகங்காரம் மமகாரம் இதெல்லாம் தொலையணுமே. எப்போ தொலையும்னா தியானிக்க தியானிக்க பிரம்மம் இறங்க இறங்க தொலையும். அத மர்த்தியா அமிர்தோபவத்யேததேவ அனுசாசனம், பிள்ளாய் உனக்கு சொல்ல வேண்டிய சாஸ்திரம் இவ்வளவே. ஏததேவ அனுசாசனம், உனக்கு நான் உபதேசிக்கணும்னு நினச்சது இது. நீ மூணாவது வரம் கேட்டதுக்காகத்தான் இந்த அர்த்தத்தெல்லாம் இப்போ சொன்னேன். மேலே இப்போ கடைசியாக சொல்லி முடிச்சுடுறேன் கேள். மோட்சம் மோட்சம்னு ஆசைப்பட்டியே, மற்ற இன்பங்கள்லாம் எனக்கு வேண்டாம் முக்தி வேணும்னு சொன்னியே, அது போவதற்கு வழி இருக்கிறது பார். ஒத்தனுக்கு இங்கேருந்து 101 நாடிகள் மேல் நோக்கி போகிறது. அதில் 101வது நாடி சுஷும்னா நாடின்னு பிரம்மரந்திரத்தை நோக்கி போகும். ஹிருதயத்திலேருந்து பிரம்மரந்திரம் வரைக்கும் ஜீவாத்மா சரீரத்திலேருந்து புறப்படுறவன் அந்த சுஷும்னா நாடியை பற்றினாத்தான் அர்ச்சிராதி மார்க்கத்தில் போகிறான். அந்த மார்க்கத்தில் போகிறவன் 12 லோகங்களை தாண்டி விரஜா நதியை தாண்டி வைகுந்தத்துக்குள்ளே புகுந்து ஸ்வரூப ஆவிர்வாவம் பெற்று ஆச்சரியமாக வாழ்கிறான். திரும்பி வருவதே இல்லை. நச்ச புனராவர்த்ததே நச்ச புனராவர்த்ததே, அதை சொல்கிறது இது. சதஞ்ச ஏகாச்ச ஹிருதயஸ்ய நாட்யா தாசாம் மூர்தானம் அபினிஸ்ருதைகா. சதஞ்ச 100, ஏகா நாட்யா அதுக்கு மேலே 101வது 101 நாடிகள். அந்த நாடியெல்லாம் இங்கேருந்து மேல் நோக்கி போகிறது. ஹிருதயஸ்த நாட்யா தாசாம் மூர்தான் அபிநிஸ்திருத்தைகா, அதில் ஒன்றே ஒன்று மட்டும் மூர்தன்ய நாடி இந்த இடத்த தாண்டி போகிறது. அது வழியாக வெளியில் போகிறவன் தான் அர்ச்சராதி மார்க்கத்தை பிடிக்கிறான். தயோஹோ தயோர்த்தியாயம் தயோ ஊர்த்வமாயன் அமிர்தத்வமேதி விஸ்வங்கன்யா உத்கிரமணே பவந்தி. மற்ற 100 நாடிகள் வழியாக வெளியில் போனாலும் மேலும் மேலும் பிறக்கிறான். 101வது நாடி வழியே வெளியேறினால் திரும்ப வராத மோட்சத்தை அடைகிறான். அங்குஷ்டமாத்திர புருஷா அந்தராத்மா சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிட்டா தம் ஸ்வாத் ஷரீராத் பிரபுகிரேக்கன் முஞ்சாது விஷி முஞ்சாது இஷிகாம் தைரியேன தம் வித்யாது சுக்ரம் அமிர்தம் தம் வித்யாது சுக்ரம் அமிர்தம் இது ஆச்சரியமான மந்திரம். அங்குஷ்டமாத்திர புருஷா, இதோ கட்டவரலளவு உள்ள உட்காண்டிருக்கார். சதா ஜனானாம் ஹிருதயே சன்னிவிட்டா, ஜனங்கள் அத்தனை பேருடைய ஹிருதயத்துக்குள்ளே இருக்கார். ஆனால் அவரே அவருடைய சரீரமாக இருக்கிற அச்சேதனத்திலேருந்து ஆத்மாவிடத்திலேருந்து பிரித்து தெரிஞ்சுக்கோ. எதே போல இஷீக தூலம், ஒரு முஞ்சை புல்லு, அந்த முஞ்சை புல்லுக்கு உள்ளே இருக்கிற காம்பு அதை எப்படி பிச்சிருவோம், அப்படி எடுத்து பிரித்து பார்ப்போமோ, அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கும். முஞ்சை புல்லுக்குள்ளே இருக்கிற அந்த காம்பை எடுக்கிறதே சிரமமாக, அந்த அளவுக்கு பிரம்மா நமக்கு உள்ளே இருக்கார். அவ்வளவு சுலபத்தில் பிச்சை எடுக்கிறது இல்லை. ஆனால் நினச்சி நினச்சி தியானித்து அந்த பிரம்மம் வேறே வேறே வேறேன்னு புரிந்து கொள்ளுகிறான். இந்த ஜீவனையும் பின்னப்படுத்துகிறான். பிரம்மத்தையும் இவனிடத்திலிருந்து வேறேன்னு தெரிஞ்சுக்கிறான். அவனிடத்திலேயே மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே என்னை சரணாகுதி அனுஷ்டித்தே முக்தி பெறுகிறான். தம் வித்யாது சுக்ரம் அமிர்தம் தம் வித்யாது சுக்ரம் அமிர்தம் 17வது மந்திரத்தை திருப்புறார்.
ரெட்டிப்பு, ரெட்டிப்பு வருதுன்னா உபனிஷத்து முடிய போகிறதுன்னு அர்த்தம். அவனைத்தான் ஒளிபடைத்த அமிர்தம்னு தெரிஞ்சுக்கோ, அவனைத்தான் பரஞ்சோதியான அமிர்தம்னு புரிந்துகொள், பிரித்து தெரிந்துகொள். மிருத்யு புரோக்தாம் நாச்சிகேதா அத லப்துவா, இப்படி மிருத்யுவாலே இந்த விஷயங்களெல்லாம் சொல்லப்பட்டு கட்டோபனிஷத்து உபதேசிக்கப்பட்டு லப்துவா. வித்யாமேதாம் யோக விதிஞ்ச கிருஷ்ணம், பரமாத்மாவை பற்றின வித்ய யோக விதி ரெண்டும் தெரிஞ்சுனுட்டான் நச்சிகேதாப்பு. பரமாத்ம வித்ய யோக விதி இந்த ரெண்டையும் தெரிஞ்சின்றார். பிரம்ம பிராப்தா விரஜா, ஆசையெல்லாம் அற்றவனாய் பிரம்மத்தை அடைந்தான். விரஜோபூத் விமுருத்திர் அந்யோப்பியேவம் யோ வித், யோ வித் அத்தியாத்மமேவ. இதே சாஸ்திரத்தை அவன் கேட்டுக்கொண்டதை வேற யாரெல்லாம் கேட்குறாளோ அவர்களுக்கும் அதே பிரம்ம பிராப்தி ஏற்படும். இது உறுதி, உறுதி. நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் விஜய். நாம் ஒருத்தர் இடத்துல ஒரு விஷயம் கேட்க போகும்போது சந்தேகத்தை அத்தனையும் தெளிந்து உண்மையான புத்தியோடே தான் மீள வேணும். நாம் கேட்டதில் நமக்கு தெளிவு பிறக்கவில்லையானால் மறுபடியும் மறுபடியும் கேட்க வேணும். ஆச்சாரியனுக்கு கோபம் ஏற்படாமல் கேட்க வேணும். நமக்கு பதில் கிட்டுந்தனையும் கேட்க வேண்டும். ஆச்சாரியர்கள் கருணையே உருவானவர்கள். தத்வித்தி பிரணிபாதேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா, கண்ணன் கீதையில் சாதிக்கிறார். ஆச்சாரியர் சென்று அவர்களிடத்தில் போய் கைங்கரியம் பண்ணி வணங்கி வேண்டி அவர்களிடத்திலே உன் சந்தேகங்களை கேள், மறுபடியும் மறுபடியும் கேட்கலாம், ஆனால் பணிவோடு கேட்க வேண்டும். நீ சத்பாத்திரந்தான், நல்ல சிஷ்யந்தான் என்று அந்த ஆச்சாரியனுக்கு புரிந்தவுடன் உன்னை ஏற்றுக்கொண்டு எல்லா அர்த்தங்களையும் போதிக்கிறார். உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்துவதரிசினஹா, தத்துவம் பகவான் பிரம்மம். அந்த தத்துவத்தை உள்ளபடி கண்டவர்கள் உணர்ந்தவர்கள் தத்துவதரிசிகள். ரிஷிகள் காலத்திலிருந்து நடுவே ஆழ்வார்கள், கடைசியா ஆச்சாரியர்கள், இப்படி எத்தனையோ ஆயிரக்கணக்கான பிரமாதாக்கள் உள்ளனர். அவர்கள் எல்லாரும் தான் தத்துவதரிசிகள், பகவானை உண்மையாக அறிந்தவர்கள். நாம் போய் அவர்களிடத்தில் ஆசிரியத்து கைங்கரியம் பண்ணி பிரார்த்திக்கணும். அப்போ நம்ம சந்தேகத்துக்கெல்லாம் சமாதானம் சொல்கிறார்கள். இந்த மரபு வெகு நாட்களாக பின்பற்றப்பட்டு வருகிறது. அது உபனிஷத்து காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வருகிறது. அப்படி ஒரு உபனிஷத்து தான் பிரஷ்னோபனிஷத். ஆறே அத்தியாயங்கள் தான், ஆறு பிரகரணங்கள், ஆறு ரிஷிகள் எல்லாரும் பிப்பலாதருங்கிற ஆச்சாரியனை அணுகுகிறார்கள். ஆறு பேரும் ஆளுக்கு ஒரு கேள்வி கேட்டார்கள். அந்தந்த கேள்வி வெவ்வேறு விஷயத்தை பற்றினது. முதல் கேள்வி உன்னை பற்றினது, ரெண்டாம் கேள்வி வேடனை பற்றினது. எல்லாத்துக்கும் பிப்பலாதர் பதில் கூறுகிறார். ஆறு கேள்விக்கும் பதிலை நாம் பார்த்துட்டோம்னால் வேதாந்தத்தை பற்றி நிறையா தெரிஞ்சின்றவர்கள் ஆயிடுவோம். அவ்வளவு வெவ்வேறு கேள்விகளை அந்த ஆறு பேரும் கேட்டிருக்கிறார்கள். பிரஷ்னோபனிஷத்து அதர்வ வேதத்தினுடைய உபனிஷத்து. இப்போ கீழே நாம் பார்த்த கட்டோபனிஷத்து கிருஷ்ண யஜுர்வேதத்தினுடைய உபனிஷத்துன்னு பார்த்தோம். மேலே எப்பவோ பார்க்க போகிற சாந்தோக்கிய உபனிஷத்து சாமவேதத்தினுடைய உபனிஷத்து. இப்போ பார்க்க போகிற பிரஷ்னோபனிஷத்து அதர்வ வேதத்தினுடைய உபனிஷத்து. ஆறே கேள்விகள் ரொம்ப சுலபமான ஆறு கேள்விகள். கேள்வி ஆறும் சுலபந்தான், ஆனால் பதில் அவ்வளவு சுலபம் இல்லை. அந்த பதில்களை புரிஞ்சுக்கிறதுக்குண்டான அதிகாரத்தை சம்பாதிச்சுக்கணும். நாம் சட்டுன்னு ஒருத்தரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டுடுவோம். அதுவும் நிறைய பேர் இப்பெல்லாம் கணிப்பொறி மூலமாகவே கேள்விகள் கேட்டுடுறா. எப்படி பிரம்மம் ஜெகத்தை படைக்கிறார் ஒரு ரெண்டு வரியில் சொல்லுங்கோ அப்படின்னு எழுதி போட்டுருவா. இது என்ன இந்த மாதிரி ரெண்டு வரியில் சொல்ல விஷயமா? அது பிரம்மம் ஜெகத்தை எப்படி படைக்கிறார்னா, அவள் வேலை பார்க்கின்றிருக்கிற வேகத்துக்குள்ளே அங்கேயே உட்காண்டு வேற ஏதோ காகிதத்தை படிச்சுட்டு அப்படியே பிரம்ம சிருஷ்டின்னு தெரிஞ்சுவிடணும்னு ஆசைப்படுவா. இது அவ்வளவு சுலபமாலாம் தெரிஞ்சிக்க முடியாது. இதோ சரணாகதி பண்ணினா மோட்சம்னு சொன்னாலே அது என்னான்னு மூன்று வரியில் சொல்லுக என்று வினாத்தாளே கொடுத்துருவா.
ஏன்னா அதில் தான் இத்தனை வரியில் பதில் எழுதினா இத்தனை மதிப்பெண் அப்போவே சொல்லி கொடுத்தாலும் இல்லை. அதை போலெல்லாம் இதை தெரிஞ்சிக்க முடியாது. நேரம் வந்து தான் கேட்டாகணும். நேரம் வந்தால் எந்த உபன்யாசத்துக்கு வந்தால் என் கேள்வி அத்தனைக்கும் பதில் கிடைக்கும்னுவா. ஒரு 200 உபன்யாசத்துக்கான வந்தால் தான் கிடைக்கும், இல்லைன்னா அதுவும் கிட்டாது. அதனால் ரொம்ப அவசர கதியில் தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தால் இது வேக உணவல்ல. எல்லா இடத்துலையும் வேகமாக உணவு கார்த்தால் சாப்பிட்டுட்டு போயிடுங்க அப்படின்னு அதுக்குன்னு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கடகடையாக திறந்தா. ஆனால் இன்றைக்கி பத்திரிக்கையில் எல்லோரும் எழுதுறது அது ரொம்ப ஆபத்து, ஆரோக்கியத்துக்கு கேடு, வேண்டவே வேண்டான்னுட்டான். அதனால் அவசர உணவு உதவாது, மெதுவாகத்தான் தெரிஞ்சுண்டாகணும். இன்றைக்கி நாம் பண்ணுறதெல்லாம் கறி அடுப்புலேயோ விறகடுப்புலேயோ இல்லை. அன்றைக்கி விறகடுப்பில் பண்ணியிருந்தோம், மெதுவாகத்தான் ஆகும். அடுப்பு மூட்டுறதுக்கே 20 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் அது புகையிலே கண்ணை கரிச்சுண்டு நாம் பண்ணி முடித்தா 2 மணி நாழி ஆகும். ஆனால் அந்த சாதம் சாயங்காலம் வரைக்கும் சூடாக இருக்கும். பார்த்துருக்கோம் இல்லையோ, இப்போ பிரசாதத்தை பண்ணிவிட்டு வர்றதுக்குள்ளேயே அது ஆறிப்படுது. அப்போ வேகமாக ஆச்சுன்னா வேகமாக ஆறிப்படும், மெதுவாக ஆச்சுன்னா மெதுவாக தான் ஆறும். நம்ம வேதாந்தத்தையும் மெதுவாக கற்றுண்டோம்னா தான் அது நீடித்து உயிர் பிரிகிற வரைக்கும் இருக்கும். அவசரமாக கணிப்பொறியிலையும் மின்னஞ்சல்லையும் கற்றுண்டோம்னால், குறுஞ்செய்தியில் கற்றுண்டோம்னால், பல பேருக்கு ஆசை குறுஞ்செய்தியை கைத்தொலைபேசியில் அமைச்சு அதிலேயே சரணாகதி தத்துவத்தை தெரிஞ்சுடணும். அவ்வளவு சரணாகதி ரொம்ப குறுமை தான், அது ரொம்ப சின்னது தான். அதுக்குன்னு இந்த மாதிரி 4 வரியில் தெரிஞ்சுக்கிறதுலாம் இல்லாது, நிதானப்பட்டால் தான் தெரிஞ்சுக்க முடியும். அது எவ்வளவு நிதானம் தெரியுமோ, கேட்டால் இப்போ ரொம்ப ஆச்சரியப்படுவேன். 6 ரிஷிகளும் காட்டில் கூடி பிப்பலாதரை அணுகி நாங்கள் இந்தந்த கேள்விகள் கேட்கணுங்கிறத கோடிட்டு காட்டினான். உடனே பிப்பலாதர் பதில் சொன்னார், இதை கேட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, கேள்வி கேட்க மட்டும்தான் உங்களுக்கு இப்போ தோன்றது. நான் சொல்ல போகிற பதில் உங்கள் மனசுக்கு ஏற்கனம்னால் அதற்குரிய அதிகாரத்தை நீங்கள் சம்பாதிச்சுக்கணும். 1 வருஷம் 6 பேரும் காட்டுக்கு போங்க, கடும் தபஸு பண்ணணும், தியானத்தால் மனசை உயர்த்திங்க. இன்னும் உங்கள் மனசில் கொஞ்சம் அழுக்கு இருக்குது, அந்த அழுக்கு சுத்தமாக போனப்புறம் வாங்கும், அப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன்னு அனுப்பிச்சுட்டார். 6 பேரும் 1 வருஷம் போய் தபஸ் பண்ணார், பண்ணப்புறம் திரும்பி வந்திருக்கா, அப்புறம்தான் அவர் அர்த்தங்களையே சொன்னார். இன்றைக்கி அதை போல் ஆறானு 1 வருஷம் தபஸ் பண்ணிவிட்டு வாங்கோ, நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன்னால் அவர் அப்புறம் வெறும் உபன்யாசத்து கூட வரமாட்டார். தபஸுக்கும் வேண்டாம், வேற எதுக்கும் வேண்டாம், இன்னமோ வந்தமா கேட்டமாம் பதில் கிடைக்குமான்னு பார்த்தா, இன்னமோ 1 வருஷம் தபஸ் பண்ணிட்டு வான்னு சொல்கிறாரே, முதல்ல இவர் பண்ணிட்டு வந்துட்டு சொல்கிறாரான்வா. ஆகவே இது இந்த நாளைய பற்றியதல்ல, இது என்றோ இருக்கிறது. இனிமேல் ஒரு கேள்வியாக என்னென்னு பார்ப்போம். உபநிஷத்திலே ஒன்று நாம் நன்னா புரிஞ்சிக்க வேண்டியது, ஒரு கேள்வி கேட்டால் வரிசை 5-6 கேள்வி கேட்டுருவாவா. நமக்கு ஒரு கேள்வி கேட்டு அந்த பதிலை சொன்னால் தான் மனசில் தரிக்கும். 6 கேள்விகளை கேட்டுட்டு எல்லா கேள்விக்கும் இன்னொருத்தர் வரிசையாக பதில் சொல்ல போகிறாருன்னு வச்சுங்க, எதுக்கு எது தொடர்புன்னே நமக்கு ஞாபகமே இருக்காது. அது ஒன்று மட்டும் உபநிஷத்தில் கொஞ்சம் கஷ்டம், கீதையிலையும் அது கொஞ்சம் சிரமந்தான். அவர்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருந்தது, அதனால் வரிசையாக இத்தனை கேள்வியாக அத்தனைக்கும் வரிசையாக பதில் இருந்தால் அவர்களால் புரிஞ்சிக்க முடிஞ்சுது. இன்றைக்கி ஒரு கேள்வியாக சொல்லி ஒரு பதிலானால் தான், ஒன்றும் இல்லை பத்தி பிரித்து எழுதுகிறோம் இல்லையோ, ஒரு புஸ்தகம் எழுதுகிறோன்னா அந்த நாளிலெல்லாம் 4 பக்கத்துக்கு ஒரே பத்தி வளவளவளவளான்னு இருக்கும். இப்போ அப்படிலாம் எழுதினா பார்க்கச்சேவே புஸ்தத்தை கீழே வச்சுருவோம், புரியாப்பில் தலை சுத்துறாப்பில் ஆகிடுறது. அப்போ பத்தி பிரித்து கொட்டை எழுத்தில் போட்டு அதுக்கு தனித்தனியாக தலைப்பெல்லாம் போட்டு அது நீளத்தில் எழுதி சகப்பில் எழுதி மஞ்சள் கோடு போட்டு இத்தனையும் பண்ணால் படம் பார்க்கறதுக்காகவான புஸ்தகம் பார்ப்பான். அந்த அளவில் இப்போ கொண்டு விட்டுட்டோம் நம்ம. ஆனால் இது அப்படி இல்லையோ இல்லையோ, இருக்கிறது ரொம்ப உயர்ந்த சம்ஸ்கிருதத்தில் இருக்குது, சுலபமான சம்ஸ்கிருதமே இல்லை. கேட்குறவர்களோ தபஸ் பண்ணிட்டு வந்து உட்காண்டிருக்கா, சொல்கிறவர் அதை விட மகா தபஸ்வியாக இருக்கார். அப்போ அவர்களுக்குள்ளே இருக்கிற சம்பாஷணம் நம்ம மனசில் இறங்கணுமே, அதுக்கு முதல் தேவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்கிறவர் அதை விட மகா தபஸ்வியாக இருக்கார். அப்போ அவர்களுக்குள்ளே இருக்கிற சம்பாஷணம் நம்ம மனசில் இறங்கணுமே, அதுக்கு முதல் தேவை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை. அது இருந்தால் போகிறோம். கலியுகத்துக்கு தேவை மற்ற தானம் தபஸு யஜ்யமெல்லாம் அப்புறம், அடிப்படை தேவை கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நடைமுறைப்படுத்தணும். பிரஷ்னோபனிஷத், பிரஷ்னம் என்றால் கேள்வி, 6 கேள்விகள் அடங்கிய உபனிஷத். முதல்ல அவதாரிக்கையில் சொல்கிறார், சுகேஷா ச பாரத்வாஜா சைவ்யஷ சத்யகாமஹ சௌர்யாயணி ச கார்க்யஹ கௌசல்யா ஆஸ்வலாயனஹ பார்கவோ வைதர்பிஹி கபந்தி காத்ஸ்யாயனஸ்தே ஹைதே பிரம்மபரா பிரம்மனிஷ்டாஹ
பரம் பிரம்மான் வேஷமானா ஏஷஹவை தத் சர்வம் வக்ஷதீதி தேஹ சமித்பாணய பகவந்தம் பிப்பலாதமுபசன்னாஹ. சமித்பாணியா, சமித்பாணின்னு சொன்னால் கையில் சமித்தெடுத்துன்னு போனான்னு தான் அர்த்தம் கிடைக்கும். ஆனால் சமித்பாணின்னா நமஸ்காரத்தோடு போனார்கள்னு தான் உண்மை பொருள். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் வேதாந்த தேசிகன் ஞாசவிம்சதியினுடைய ஆரம்பத்திலேயே சாதித்தார். போய் கேட்குறவன் பிரம்மத்தடத்தில் விருப்பம் இருக்கிறவனாக இருக்கணும். எங்கேயோ விருப்பம் வச்சுண்டு எனக்கு பிரம்மத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அது ரொம்ப புரியாது. பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணுங்கிற ஆணித்தரமான ஆசை, அதோட கையை கூப்பிக்கொண்டு கண்டிப்பாக இந்த ஆச்சாரிய நமக்கு உபதேசிக்கணுமே என்கிற பிரார்த்தனா புத்தியோடு போக வேண்டும். அப்படித்தான் இந்த ஆறு பேரும் வந்தார்கள். யார் யார் வந்தான்னு பேர் சொல்கிறார் பாருங்கோ. சுகேஷாச்ச பாரத்வாஜா. இப்போ சொல்ல போகிற வரிசையை ஞாபகம் வச்சுங்கோ. பரத்வாஜருடைய திருமகனார் சுகேஷன். அடுத்தொத்தர் அடுத்தொத்தர் அடுத்தொத்தர்னு சொல்ல போகிறார். ஆனால் இவர்களுக்குள்ளே சாமர்த்திய நிலை எப்படி தெரியுமோ, முதல்ல சொல்லப்பட்டவர் தான் எல்லாரை விட வித்வான், அடுத்திருக்கிறவர் அவரோட கொஞ்சம் மட்டு, அடுத்திருக்கிறவர் இன்னும் சுமார், அடுத்திருக்கிறவர் இன்னும் சுமார், ஆறாவது இருக்கிறவர் தான் ரொம்ப சுமார். ஆனால் கேள்விகள் கேட்க ஆரம்பித்தே எப்படி தெரியுமோ இருக்கு, ஆறாவதுவர் தான் முதல் கேள்வி கேட்குறார். அப்படின்னா இருக்கிறதுலையே சுலபமான கேள்வி, அதை விட ரெண்டாம் கேள்வி கஷ்டம், அதை விட மூணாம் கேள்வி கஷ்டம், அதை விட நாலாம் கேள்வி கஷ்டம், ஆறாவது கேள்வி தான் ரொம்பவே கஷ்டம். ஆறாவது கேள்வி கேட்டவர் பேர் தான் இப்போ முதல்ல இருக்குது. அதுக்காக சொன்னேன், முதல்ல இருக்கிறவர் பெரிய வித்வான், அவர் தான் ஆறாவது கேள்வி கேட்டிருக்கார். உபன்யாசம் சதஸ் வைப்பா, இல்லைன்னா ஏதாவது மகாநாடுன்னு வைப்பா. அந்த மாநாட்டில் ஒரு பத்து பேரை பேசுகிறதுக்கு கூப்பிட்ருவா. முதல்லேருந்து ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பா. கடைசியில் பேசுகிற ஒரு பாடு கொஞ்சம் கஷ்டம். இவர் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சின்னு வந்தாரோ அதெல்லாத்தையும் முதல்ல இருக்கிறவா சொல்லிடுவா. சொன்னப்புறம் இவர் கடைசியில் அதெல்லாம் இல்லாமல் இல்லாமல் புதுசு புதுசாக அர்த்தத்தை தேடணும் இல்லையோ. திருப்பாவ சதஸ் நடக்கும் மார்கழி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு. இப்போ சென்னப்பட்டினம் வந்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு இடத்துலையான நடக்கும். அதில் ஒத்தொத்தருக்கு ஒரு மூணு மூணு பாட்டு கொடுத்து இதை சொல்லுங்கோ இதை சொல்லுங்கோ இதை சொல்லுங்கன்னு வா. எல்லாரும் ஆண்டாள் பாடினாலும் தானே சொல்லி ஆகணும். பெரியவாச்சான்பிள்ளையும் நாயனாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கான்னு தான் எழுதி ஆகணும். திரும்ப திரும்ப அதே திருப்பாக வந்துட்டே இருக்கும். அவர் சொல்லிட்டார் அதைத்தான் நான் சொல்லணும்னு நினச்சிருந்தேன்னு சிரமம் பண்ணிருப்பா. அந்த மாதிரிலாம் இவர்களுக்கு இப்போ கஷ்டமே இல்லை. பெரிய வித்வான்கள், இனிமே மிச்சமில்லை, அத்தனை தெரிஞ்சு வச்சுருக்கா. அதனால் முதல்ல இருக்கிறவர் தான் சிறந்த வித்வான். சுகேஷாச்ச பாரத்வாஜா, பரத்வாஜருடைய சிஷ்யர் பாரத்வாஜர். பரத்வாஜராரு வால்மீகி சிஷ்யர். வால்மீகி முனிவர் தமசா நதிக்கு போகிறச்சே பரத்வாஜரை தான் கூடவே கூட்டின்னு போனார். அப்போ சுகேஷாச்ச பாரத்வாஜா சவ்யஷ்ச சத்யகாமஹ, ரெண்டாவதுவருக்கு சத்யகாமர்னு பேர். சிபி என்னும் ரிஷியினுடைய மகன். அதனால தான் சைவ்யஷ்ச சத்யகாமஹ. மூணாவது சௌர்யாயணீச்ச கார்க்யஹ. சௌர்யாயணி சௌர்யனுடைய மகன், கார்க்யஹாங்கிறதுனால கர்க்ககோத்திரத்தில் பிறந்தவர். அநேகமாவா கோத்திரத்தை வச்சுன்னு சொல்லுவா. கர்க்ககோத்திரத்தில் பிறந்தவர் கார்க்யர், அவருக்கு சௌர்யாயணின்னு பெயர். நாலாவது கௌசல்யா, கௌசல்யா ஆஸ்வலாயனஹ, அஸ்வலாயனருடைய மகன் ஆஸ்வலாயனர், அவருக்கு கௌசல்யன்னு பேர். கௌசல்யாஸ்வலாயனஹ, மேலே கௌசல்யாச்ச ஆஸ்வலாயனஹ. பார்கவோ வைதர்பிஹி, பிருகு, பிருகுவனுடைய வம்சத்தில் பிறந்தவர் பார்கவர். அவர் விதர்ப தேசத்தவர், விதர்பராஜனுக்கு மகன், அதனால் வைதர்பின்னு பேர். பார்கவோ வைதர்பிஹி கபந்தி காத்ஸ்யாயனஸ்தே, காத்ஸ்யாயனருடைய மகன். காத்ஸ்யாயனன்னே பேர். கபந்தி என்னவருக்கு பேர், ஆறு பேர். சுகேஷன், சத்யகாமன், சௌர்யாயணி கார்க்யன், கௌசல்யன், பார்கவன், கபந்தி என்ன, இந்த ஆறு பேரும் தான் எல்லாரும் கையை கூப்பிண்டு போகிறா. போய் பிரம்மபராக பிரம்மனிஷ்டாக பிரம்மத்தடத்திலேயே நிலை நின்றவர்கள்.